Assalamu alaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. லாஸ்ட் டைம் வந்து ரமதான் ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருந்தேன், அதுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருந்தேங்க எல்லாருமே, ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து முஸ்லிம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரமதானுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, பேசிக்காக நம்ம வீட்டில் கிச்சன் இருந்தால் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இதுதான். அது மட்டும் இல்லாமல் ரெசிபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ரெசிபீஸ் தான் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னென்ன ரெசிபி பண்ணியிருக்கேன், என்னென்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றது பார்க்குறதுக்கு உள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்காக எனக்கு லைக் பண்ணுங்கள். இப்போது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கரம் மசாலா வந்து எப்போவுமே நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதை ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவில் உங்களுக்காக கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 2 அன்னாசிப்பூ எடுத்துக்கோங்க, அது கூடவே குட்டி பீஸ் வந்து ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி 1/3 ஸ்பூன் அளவுக்கு வந்து கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்போட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, 1/2 ஸ்பூனை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 4 பீஸ் இந்த மாதிரி பட்டை எடுத்துக்கிறேன், ஸோ அதையும் வந்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆயில் வந்து வெளியில் லைட்டாக ஊஸ் அவுட் ஆகிற மாதிரி இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும் வீடே, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நடக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 seconds டு ஒரு நிமிஷம் அளவுக்கு உங்களுக்கு இது வறுபடுறதுக்கு தேவைப்படும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப வறுக்க வேண்டாம், இவ்வளோ வறுத்தா போதும். இப்போ வந்து இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பண்ணுற புலாவ், பிரியாணி, அப்புறம் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ், வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எதில் போட்டாலுமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மாதிரி குறைக்குறப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கூட அது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய பீஸ் இஞ்சி, அதே அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் 1 ஸ்பூன் மட்டும் இதில் எடுத்துக்கோங்க, மிக்ஸி ஜாரில் கெயின் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டையும் அதில் போட்டுக்கோங்க, ஒரு 5 பச்சை மிளகாவும் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு வந்து புதினா, ஒரு கை அளவுக்கு வந்து மல்லிக்கீரை போட்டுக்கோங்க, அதே மாதிரி 4-5 கருவேப்பிலை போட்டுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக தான். அப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் என்ன சொல்கிறது, மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி அரைக்கிறதுக்கு வந்து தேவையான தண்ணி ஊற்றாதீங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. ப்ரிஃபரபிளி வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாச்சும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேல ஊற்றி வச்சுட்டு ஒவ்வொரு க்யூப்ஸாக எடுத்து நம்ம நான்வெஜ் செய்யும் போதும் சரி, இல்லை வெஜிடேரியன் கறி இதில் எதுக்காச்சும் கரம் மசாலா தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது போட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஒரு டிப் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி அண்ட் டிப் ஆல்சோ. இதுக்கு வந்து நான் 1 கப் அளவுக்கு ரவா எடுத்துக்கிறேன், இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அது கூடவே வந்து ஒரு 10 ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க, ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, பட் வந்து ரவையெல்லாம் நல்லா உதிரி உதிரியாக ஒரு மாதிரி மாறும், கையில் தொட்டு பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், போட்டதை விட போடும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வறுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக மாறிடும், அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு அந்த ரவாயில் போட்டிருந்த நம்ம ஏலக்காயெலாம் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க, அது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ரவை இந்த அளவுக்கு போட்டோமோ அதே குவான்டிட்டி வந்து சக்கரை போட்டுக்கோங்க, அது கூடவே அந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது மாதிரி அதே ஈக்குவல் அமௌண்ட் வந்து மில்க் பவுடரும் சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக சஃப்ரான் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் நான் சேர்த்துருக்கேன், இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு ரவையை அரைக்கக்கூடாது, நம்ம வந்து ரவையை வந்து தனியாக தான் ஆற வைக்கணும். ஸோ அது கூட இந்த அரைச்ச பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நட்ஸ் எதுவாக இருந்தாலும் சில சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம குக் பண்ணும் போது இதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் போட்டுட்டு 1 லிட்டர் தண்ணியில் 1/2 கப் அளவுக்கு இந்த பவுடரை எடுத்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் டேஸ்டியான கீர் ரெடி. ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாயசம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா வெறும் ஒரே 1 லிட்டர் பால் மட்டும் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா தாராளமாக ஒரு 5 பேர் 6 பேர் அளவுக்கு கூட சாப்பிட்லாம். ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திங்கனாவே ஒரு ஆளுக்கு தாராளமாக போதும். ஸோ உங்கள் சின்ன ஃபேமிலியாக இருந்தால் கூட ஒரு 3-4 ஸ்பூன் போட்டு கூட செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மந்தி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு இப்படி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 பீஸ் அளவுக்கு பட்டை, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் 7 ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் மந்தி மசாலாவும் ஆல்மோஸ்ட் இது சேம் தான். இது ஆனால் ஃபைனலாக நீங்கள் வந்து இதில் லெமன் சேர்க்கக்கூடாது. கடைசியில் என்ன வந்து நம்ம மந்தி சமைக்கும் போது ஒரு ட்ரைட் லெமன், அரேபிக் லெமன் சேர்த்துக்கிட்டால் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இது வறுத்த மசாலாவெல்லாம் ஆற வச்சுட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசனையான மந்தி மசாலா ரெடி. நீங்கள் செய்கிற அரேபிக் டிஷ் எதுவாக இருந்தாலும் சரி, இதில் ஒரு ஸ்பூன் போடும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம் எல்லாம் வந்து நம்ம ஜாஸ்தி வாங்கி வைக்கும்போது கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து நமக்கு நிறைய டிஷ்ஷஸ்க்கு தேவைப்படும் இல்லையா. லைக் புலாவ் செய்கிறதா இருந்தாலும் சரி, பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு அரேபிக் டிஷ்ஷஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதை அரைச்சி போடுற மாதிரி நிறையா டிஷ்ஷஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கும் குழம்புக்கு போகிறதுக்குமே தேவைப்படும். வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 1/2 kg அளவுக்கு வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி நல்லா பொறிச்சு அள்ளிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ரெட்டிஷ் கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணிக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே வந்து ஃப்ரைட் ஆனியன் போடும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இது நான் எப்போவுமே ரமதான் வந்துச்சுன்னா வச்சுப்பேன், நீங்களும் வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயிலை வந்து தூரம் எரிஞ்சிடாதீங்க, அந்த ஆயிலை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில் இருந்தால் கூட ஒரு 10-15 நாள் அளவுக்கு கெட்டு போகவே போகாது. நம்ம செய்கிற எந்த ஒரு குழம்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிரியாணியாக இருந்தாலும் சரி, இந்த ஆயில் ஊற்றும் போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நான் 2 batches செஞ்சுருக்கேன். இதை வந்து போட்டு வச்சுட்டா எனக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 15 days கிட்ட எனக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கண்டிப்பாக வந்து நிறையா ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் செய்வோம் இல்லையா. அது தொட்டுக்க நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் மைனீஸ் தேவைப்படும். அதுக்கு வந்து நம்ம வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். என்னென்னா, ஒரு கப் எடுத்துக்கோங்க, அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது எவ்வளோ முட்டை அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே அளவுக்கு வந்து ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆலிவ் ஆயில் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் ரிஃபைண்ட் ஆயிலே போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து க்ரஷ் பண்ண பூண்டு 2-3 அளவுக்கு உங்களோட டேஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கோங்க. அது கூடவே என்ன பண்ணுங்கள் ஒரு லெமன், 1/2 lemon வந்து ஜூஸ் எடுத்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா இதில் வினிகர் கூட 1 spoon அளவுக்கு சேர்த்துக்கலாம். பட் என்னோடய சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் தான் சேர்க்க சொல்லுவேன். போட்டுட்டு அந்த கொட்டையெல்லாம் எதுவும் உள்ள விடாமல் பார்த்துக்கோங்க. அதை நல்லா ஒரு பல்ஸ் பண்ணி ஒரு 30 seconds ஒரு 6 times பண்ணிங்கனாவே உங்களுக்கு டிசைர்டு கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு. ஆனால் ஃபைனலாக வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட் பல்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சமாக இந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் இருக்கும், அந்த எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. பாருங்கள், ஈஸியாக நம்மளோட மைனீஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்ய போகிற ஷவர்மா இல்லைனா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பிரெட் டோஸ்ட் பண்ணணும்னா கூட இது போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு 10 days கிட்டத்தட்ட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிட்ஸ் வந்து நோன்பு வைக்க மாட்டாங்க இல்லையா. அவங்களுக்கு இட்லி மாவு நம்ம வீட்டில் வச்சுருப்போம், தொட்டுக்கு சட்னி அரைக்க முடியாதே, நம்ம என்ன பண்ணுறது. ஸோ அதுக்கு வந்து 1 cup அளவுக்கு எள் எடுத்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே அளவுக்கு கடலைப்பருப்பும் அதே கப்பில் 1 cup எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து நல்ல வாசனை வர அளவுக்கு, ரோஸ் கலர் ஆகிற அளவுக்கு, நம்ம சாப்பிட்ற அளவுக்கு, நம்ம அதை அப்படியே சாப்பிட்லாம், எந்த பச்சை வாசனையும் அடிக்கலை அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வறுத்துக்கணும். அது மாதிரி எள்ளு, கடலைப்பருப்பு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா உளுந்து எல்லாமே ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் 4-5 மிளகாய் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பெரியவங்களுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 4-5 பூண்டு இந்த மாதிரி உரித்து வெறும் சட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்திருக்கேன், அங்கங்கே ஸ்பாட்ஸ் வர அளவுக்கு. இது ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு, இது ஒரு கோர்ஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சோன்னு எள்ளு மட்டும் ஃபைனலாக வச்சுக்கோங்க. அது கடைசியில் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. ஈஸியான ஒரு இட்லி பொடி நமக்கு ரெடி. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் ஷ்ரெட்டர் சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு ப்ரெட்டர் சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பிரஸ்ட் பீஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா உங்கள் கிட்ஸ் கண்டிப்பாக திருப்பி கேட்பாங்க, அந்த மாதிரியான ஒரு ரெசிபி. ஸோ செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியும் கூட. இதுக்கு வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு பிரஸ்ட் சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட நல்லா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு 1/4 spoon அளவுக்கு சோய்சா சேர்த்துக்கோங்க.
அப்புறமா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் சேர்த்துக்கோங்க, ஆரிகானோ இருக்கு இல்லையா, ஸோ அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஒரு கால் ஸ்பூன் அந்த அளவுக்கு போதும். அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான், எல்லாருமே அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அந்தளவுக்கு தான் குவாண்டிட்டி வரும். உங்களுக்கே சமைச்சு பழகியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் இது நல்லா ஒரு மேரினேட் ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் எதுக்காகனா, நம்ம ப்ரெட்டிங் பண்ணும்போது ரொம்ப நாள் வைக்க போகிறோம் இல்லையா, கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவாக வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக கடைசியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அந்தளவுக்கு போதும். அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் பேப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து பேப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 hours அளவுக்கு ஊற வச்சுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 hour இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஊற வச்சு மூடி வச்சு ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து நம்ம ப்ரெட்டிங் பண்ண போகிறோம். ப்ரெட்டிங்க்கு வந்து நான் ஆல்ரெடி ப்ரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு லாஸ்ட் பார்ட்டில் போட்டிருந்தேன், நீங்கள் பார்க்கலனா அது பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணால் தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது வந்து இதுக்கு வந்து கோட் பண்ணுறதுக்காக ஒரு 3-4 எக் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த எக்கில் கொஞ்சமாக உப்பு போட்டு பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு பிளேட்டில் நம்ம ஃப்ளார் எடுக்க போகிறோம், மைதா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு எந்த அளவுக்கு கோட் பண்ண உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு குட்டி பிளேட் தான் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து எனக்கு ஒரு 1/4 cup அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம டிப் பண்ணிவிட்டு போடும்போது அதில் ரொம்ப அந்த மாவு திருப்பி யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஈரமாயிரும். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக கம்மியாக தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். தேவைப்பட்டால் திருப்பி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாகவும் ஆகாது. இப்போது அந்த மாவில் ஒரே ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன், அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம முன்னாடி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் போட்டு நம்ம மேரினேட் பண்ண போகிறோம், லைக் கோட் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு எக்கு பத்தலைன்றதுக்காக நான் இன்னும் 2 eggs கூட போட்டிருக்கேன். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் முன்னாடி பண்ணி வச்சிருந்த பிரெட் க்ரம்ஸ், அந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து சீசன்டு பிரெட் க்ரம்ஸ் இது தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணும்போது டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மைதா மாவில் டிப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்கில் டிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டும் மைதா மாவில் டிப் பண்ணுங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா, இப்போ பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணிங்கன்னா அது நல்லா கோட் ஆகி ஒரு இந்த KFC ஸ்டைல் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இதை ஒரு தடவை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட கிட்ஸ் எல்லாம் திருப்பி கேட்பாங்க. ஸோ இதே ப்ராசஸ் வந்து எல்லாத்துக்குமே சேமாக பண்ணி வச்சுருங்க. நான் இந்த ஒர்க் எல்லாமே ஒரு 1 day தான் பண்ணி முடித்தேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களுமே இதை ஒரு நாளில் பண்ணி முடிச்சிடலாம், அவ்வளோ ஈஸியான வேலை தான். பார்க்க தான் கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். ஸோ பாருங்கள், எல்லாமே ப்ரெட்டிங் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 hours ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சாலிடாக ஆகிடும். அந்த டைமில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டோ இல்லை ஏர்டைட் பாக்ஸில் போட்டோ நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஷ்ரெட்டட் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் போட்டுக்கிறேன். 1 spoon அளவுக்கு மிளகு, 2 bay leaf, 2 pieces இஞ்சி, 4 pieces பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, ஏன்னா அது ஃபஸ்ட்டு வந்து வறுக்கிற மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கணும். சிக்கன் ஸ்டாக்கும் இதுலேருந்து எடுக்க போகிறேன். அதே மாதிரி ஷ்ரெட்டட் சிக்கன் செய்ய போகிறேன். அந்த ஷ்ரெட்டட் சிக்கனை வச்சு இன்னொரு ரெசிபி உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஆப்ஷனல். என்னென்னா, மேகி க்யூப் இருக்குது இல்லையா, அதை வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏன்னா ஃப்ளேவர் வந்து இன்னுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் 1 cup தண்ணி ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு 10 minutes ரெடி ஆயிரும், ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படாது. ஏன்னா மேகி க்யூப்பில் கூட கொஞ்சமாக ஒரு உப்பு டேஸ்ட் இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்ருக்கேன், ஏன்னா எல்லாமே எடிட் பண்ணதே உங்களுக்காக, கிறிஸ்பாக தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிக்கன் எல்லாம் பாயில் ஆயிடுச்சு, அது எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதில் இருக்க தேவையில்லாத குப்பையெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க ஸ்டாக்கு தான் நம்ம சிக்கன் ஸ்டாக். இதில் சில பேர் வந்து
கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு மேகி க்யூப்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. நமக்கு வந்து இந்த வாட்டரை எப்படி யூஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப்ஸாக மாற்றி எடுத்து வச்சிங்கன்னா, நமக்கு தேவைப்படும் போது நூடுல்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா மந்தி பண்ணுறதுக்கோ எந்த ஒரு சிக்கன் ஸ்டாக் கேட்குற ஒரு ரெசிபிக்குமே இதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி அப்படியே எடுத்து. ஸோ இதை வந்து நான் அதை ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு 6 hoursக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல சாலிடான ஒரு ஐஸ் க்யூப் கிடச்சிரும். நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சிக்கனை வந்து போனெல்லாம் எடுத்துகிட்டு டீபோன் பண்ணிக்கலாம். நல்லா ஷ்ரெட் பண்ணி கையால் பிச்சு பிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த பிச்சு சிக்கனை ஒரு கொஞ்சம் 2 ஸ்பூன் மைனீஸ் போட்டு, கொஞ்சம் வெள்ளரிக்காய், அப்புறம் கொஞ்சமாக தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சம் கேபேஜ் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டஃப் பண்ணி நீங்கள் சாண்ட்விச் மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்போ வந்து நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, சீஸ் ஸ்டிக், சிக்கன் சீஸ் ஸ்டிக் தான் காமிக்க போகிறேன். இப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து 1/2 kg சிக்கனை வந்து எடுத்துருக்கோம் போன் இல்லாமல். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சீஸ் ஏற்றுக்கிறேன். உங்கள்கிட்ட க்ரீம் சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா ஒரு 30 grams இருந்திருக்கும். அப்புறமே கொஞ்சமாக ஒரு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் பார்ஸ்லே போட்டுக்கிறேன். பார்ஸ்லே ப்ளஸ் மின்ட், காஞ்சி போன மின்ட்டும் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இதில் வந்து ரொம்ப பச்சையில் சேர்க்கல நான். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நான் சொன்ன மாதிரி ட்ரைடு மின்ட்டு சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பொட்டேட்டோவை வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், லாஸ்ட் வீடியோவில் வச்சுருந்தேன் இல்லையா. ஸோ அதுதான், அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸில் போட்டு நல்லா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனாக அரையக்கூடாது. அங்கங்கே அந்த சிக்கன் வந்து லைக் இந்த மாதிரி நாறு நாராக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோட்ஸாக தான் இருக்கணும். ஒரு டிக்காக்லாம் எப்படி பண்ணுவோம், ஒரு டிக்கிக்லாம் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்கணும். இப்போது ஃபைனலாக வந்து 1 கை அளவுக்கு மொஸ்ரெல்லா சீஸ் போட்டுக்கிறேன். ஒரு 40 grams 50 grams அளவுக்கு இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுக்கிறேன், அவ்வளோதான். இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லம்ஸும் இருக்கக்கூடாது, நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோஸ் எல்லாம் நல்லா மிக்ஸாக இருக்கணும். உங்களுக்கு ஒருவேளை இது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளாரோ இல்லை மைதாவோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போது கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு ட்ரேயில் வச்சு ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ஸ் போட போகிறீங்களோ அதுக்கு டிசைர்டாக வந்து ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்து ரெக்டாங்குலராக தான் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதை பண்ணிவிட்டு ஒரு 4 hours அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பட் எனக்கு வந்து வைக்கிறதுக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஒரே நாள் நான் ஷூட் பண்ணி முடித்தேன் இதெல்லாமே. அதனால் வந்து நான் கம்மியான டைம் தான் வச்சுருந்தேன். பட் 4 மணி நேரம் வச்சிங்கன்னா நல்லா சாலிடாகவே ஸ்ட்ராங் ஆயிரும். நான் இது வச்சது பார்த்திங்கன்னா ஒரு 1 hour அளவுக்கு தான் வச்சேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைக் நம்ம பிரெட் ஸ்டிக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, கார்லிக் பிரெட்டெல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதை கூட நம்ம வந்து பிரெட்டிங் பண்ணோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன். அப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, அதில் ரொம்ப ஜாஸ்தி போட வேணாம். அது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அது மைதா டிப்பில் டிப் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த சீசன்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான் இது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு நிஜமாக தெரியல. பட் நான் ஒரு நாளே இதெல்லாம் பண்ணி முடித்தேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க, ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒரு காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபைனலாக அப்படின்னா, இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து என்னோடய கிட்ஸ் வந்து பர்கர் பேட்டிஸ் எல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து ஒரு 2 இது மட்டும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் கூட இந்த மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். பர்கருக்குள்ளே கூட வச்சு சாப்பிட்லாம், அதே மாதிரி சாண்ட்விச்க்குள்ளே கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ஸா சீசனிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு ஆரோக்கியானோ சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதில் வந்து க்ரஷ் பண்ண பூண்டு சேர்ப்பாங்க. பட் எங்கிட்ட அது இல்லை அப்படின்றதுனால நான் வந்து இதில் கார்லிக் பவுடர் தான் சேர்க்க போகிறேன். உங்ககிட்ட ஒருவேளை வறுத்த கார்லிக் இருந்துச்சுன்னா, பூண்டு இருந்துச்சுன்னா அது கூட இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் சேர்த்துக்கோங்க.
அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பீட்ஸாவுக்கு வந்து டாப்பிங் பண்ணுறோம் இல்லையா அந்த டைமில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் நாங்கள் கூட அந்த பீட்ஸா பேஸ் நெக்ஸ்ட்டு பண்ணுறதை பார்ப்பீங்க. ஸோ அன்றைக்கியே நாங்கள் வந்து குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ அதுவே ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது ஜஸ்ட் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும், வாசனையுமே நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கார்லிக் பவுடர் போட இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ண பூண்டு போட்டுக்கோங்க. லைக் சேமாக நம்ம டாமினோஸ் எப்படி வாங்குறோமோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பீட்ஸா சீசனிங் கிடைக்கும் உங்களுக்கு. ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிபி இல்லையா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஹுபூஸ் செய்ய போகிறேன். ஹுபூஸ் வந்து ஹுபூஸும் பீட்ஸாவோட பேஸுமே ரெண்டுமே ஒரே பேஸ் தான். ரெண்டுமே நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படின்றதுல அது பீட்ஸாவா இல்லை ஹுபூஸா அப்படின்றது. ஹுபூஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, பீட்டா ப்ரெட் தான். நம்ம வந்து ஷவர்மாக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான். அது மட்டும் இல்லாமல் அதை ரேப்பாகவும் செய்யலாம். அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம ஹுபூஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் எடுத்துக்கோங்க, ஆக்டிவ் ட்ரைட் ஈஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கப் அளவுக்கு வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டர். நம்ம குழந்தைங்கள்லாம் குளிக்க வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ரொம்ப மைல்டான வார்ம் வாட்டர் அது போடுங்க. ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஈஸ்டெல்லாம் செத்து போயிடும். ஸோ தண்ணி வந்து குளிர்ச்சியாக இருந்தாலும் ஈஸ்ட் வந்து பொங்கி வராது. ஸோ இதுதான் இது கால்குலேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நுரக்கட்டி நல்லா பொங்கி வந்திருக்கும் நம்மளோட தோசை மாவு மாதிரி. அந்த ஸ்டேஜில் வந்து நான் 3/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலேயே நம்ம வந்து ஈஸியாக அதை பண்ணிடலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கிச்சன் மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். தட்ஸ் இட். அப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நமக்கு நல்லா பொங்கி வரும் அப்படின்றனால நமக்கு சுகரும் இருக்கும் அப்படின்றதுனால உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நெக்ஸ்ட்டு நம்ம ஊற்றுற தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஏன்னா நம்ம ஈஸ்ட்டு போட்டுருக்கனால ஈஸியாகவே வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இதுக்கு எனக்கு டோட்டலாகவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 250 ml ஆஃப் வாட்டர் அவ்வளோ தான் தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஸோ பார்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான். இப்போது எனக்கு வந்து மாவு பிசையிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணி மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய மாவு வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிலாம் வந்திருக்கு. இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து மேலே கிளேஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுருங்க. மாவு வந்து பொங்கணும். இதுக்கு வந்து கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் கிச்சனுக்குள்ளே போனவுடனே இந்த வேலையை செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஆஃப்டர் 2 hours பாருங்கள் நல்லா பொங்கிடுச்சு இல்லையா மாவு. இது நல்லா பஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கவுண்டர் டாப்பாக இருந்தால் இன்னும் பெட்டர். ஏன்னா நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து பெரிய ஸ்பேஸ் இருந்தால் இந்த மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையலாம். நமக்கு எப்படி பரோட்டா மாவு 2 கையால் இழுத்து பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சேம் பரோட்டா மாவோட டெக்னிக் தான். ஸோ இந்த மாதிரி நல்லா பால்ஸ் மாதிரி உருட்டிட்டு மேலே வந்து கொஞ்சம் மாவை வந்து என்ன சொல்கிறது ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து மாவு போட்டுக்கோங்க. மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறமா இது தேவைப்படுற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் பாதி வந்து இதை ஷவர்மாக்காக ஹுபூஸ் செய்ய போகிறேன், பீட்டா ப்ரெட் செய்ய போகிறேன். அதே மாதிரி பாதி வந்து குழந்தைங்களுக்காக பீட்ஸா பேஸ் செய்ய போகிறேன். அவ்வளோதான். பீட்ஸா பேஸ் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருண்டை, ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு கிரிக்கெட் பால் அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஷவர்மாக் பண்ணுறதுக்கு வந்து டென்னிஸ் பால் அளவுக்கு குட்டியாக நீங்கள் ரோல் பண்ணிக்கணும். லைக் லெமன் சைஸ் மாதிரியும் ஒரு பெரிய ஒரு கொய்யா பழம் சைஸ் அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதை இன்வெர்ட்டடாக உள் கூடி மடித்து அதை இப்படி கையாலே இப்படி ரவுண்ட் ரவுண்டாக குழந்த மாதிரி சுருட்டிகிட்டே இருந்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணி ரோல் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு நமக்கு என்ன சொல்கிறது ஒரு மாவு பரத்துறதுக்கு வந்து ஈஸியாக வரும். இப்போ வந்து பீட்ஸா வந்து நான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நான் தின் க்ரஸ்ட் தான் என் பசங்க ஆசைப்படுவாங்க அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் திக்காக வந்து செஞ்சுருக்கேன். ரொம்பவும் தின்னாக செஞ்சிட்டிங்கன்னா ஃப்ளாட்டாக மாறிடும். அதுக்காக கொஞ்சமாக திக்காக செஞ்சுக்கோங்க. எப்படி சொல்கிறதுன்னா தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா மெத்து மெத்துன்னு இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக யூஸ்வலாக நாங்கள் அப்படியே செஞ்சுருவோம். பட் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது கொஞ்சம் ரவுண்ட் அழகாக தெரியணும் இல்லையா, அதுக்காக வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணுறேன். அதை வந்து ஏதாச்சும் ஒரு மூடி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போது இதில் ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் ப்ரிக் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி ப்ரிக் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு. இப்போது வந்து ஒரு பேனை வந்து சூடு பண்ணியிருக்கேன்.
அதில் வந்து ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு சிம்பிளை நல்லா சிம்பிளாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணும். மூடி வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆஃப்டர் வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பபிள்ஸ் வந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு வாசனையும் தெரியும், ஏதோ குக் ஆகிட்டு இருக்க அந்த ஒரு பன் மாதிரியான ஒரு வாசனை வரும். ஸோ இப்போ ஒரு ஆஃப்டர் 2 மினிட்ஸ் பாருங்கள், இப்படி கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு, அவங்களுக்கு பார்க்கவே தெரியல. ஸோ இது புரட்டி போட்டுக்கோங்க லேசாக. போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் மேலே கீழே வந்து 2 நிமிஷமும் மேலே வந்து புரட்டினதுக்கப்புறம் 1 நிமிஷமும், ஏன்னா ஆல்ரெடி குக் ஆகிருக்கு இல்லையா, அதனால தான் இதை இது பண்ணிவிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இதை எடுத்து வைக்கும் போது ஒரு துணியில் எடுத்து வைங்க. ஒரு பேப்பர்லேயோ இதுலேயோ வச்சிங்கன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு துணியில் வந்து ஒரு காட்டன் டவலில் வந்து எடுத்து வச்சுருங்க தனியாக. இதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜர் வந்து நம்ம நான் பண்ணி வச்சுருக்க 3 பீட்சாவும் பண்ணேன் சேமாக. இது நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கும் போது ஒரு 1.5 மாதம் அளவுக்கு தாராளமாக வச்சுக்கலாம். ஓட்டை போட்டிங்கன்னா அது பீட்ஸா, ஓட்டை போடலைன்னா அதுதான் நம்ம பண்ணுற பீட்டா பிரெட், அவ்வளோதான். ஆனால் வந்து நம்ம இழுக்கிற இது வந்து ரொம்ப தின்னாக இழுக்கணும். இதை வந்து நம்ம இப்போது என்ன சொல்கிறது, நம்ம வந்து ஹுபூஸ் செய்ய போகிறோம். ஹுபூஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு தின்னா முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக இழுங்க. லைக் நம்ம சப்பாத்தி நம்ம வீட்டில் எவ்வளோ எப்படி இழுப்போமோ அந்த மாதிரி நல்லா பரத்துங்க மாவை. மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு சைடில் மட்டும் அழுத்தம் கொடுத்து இன்னொரு சைடில் ரோல் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு அதையும் இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக பண்ணிடாதீங்க, ரொம்ப குட்டியாக பண்ணிடாதீங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஷவர்மா சுற்றும் போது நம்மளை காம்பாக்டாக இருக்கும். ஸோ இந்த சைஸ் வந்து ஒரு கரெக்டான ஒரு சைஸ், ஒரு 20 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் சுற்றணும். ஸோ இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இல்லையா. ஸோ அவ்வளோதான், இது நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி 2 சைலையும் அடித்து அது அது ஒரு மாதிரி போட்டிங்கன்னா நல்ல ஒரு நல்ல பொங்கி பொங்கி ஒரு ஒரு மாதிரியாக, அவ்வளோதான். இதுக்கு வந்து மூடி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஈச் சைடு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் அளவுக்கு 2-3 தடவை புரட்டி புரட்டி போட்டு செய்யணும். அப்போ தான் வந்து நமக்கு பேர்ன் ஆகாமல் ஓரளவு குக்கான ஒரு ஹுபூஸ் கிடைக்கும். ரொம்பவே சிம்பிளுங்க, பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆஃப்டர் 30 செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பி ஃப்ளிப் பண்ணிட்டேன், திருப்பி ஒரு 22-25 செகண்ட்ஸில் திருப்பி ஃப்ளிப் பண்ணும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பாட் வந்து அங்கங்கே பொங்குற மாதிரி தெரியும், அவ்வளோதான். நம்ம யூஸ் பண்ணும்போது திருப்பி எடுத்து ஒரு தடவை சப்பாத்தி மாதிரி வெறும் இதில் சுட்டு எடுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உள்ளே உங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சு ஃபில் பண்ணலாம். நான் இன்ஷால்லாம் வந்து அதை வந்து வர வீடியோஸில் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நிறைய நல்ல நல்ல ரெசிபீஸும் பண்ணி காட்டுறேன். என்னோடய பழைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயர் கூட ரொம்ப நல்ல ரெசிபீஸ்லாம் போட்டிருந்தேன். ரமதான் 2021 ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாகவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துக்கலாம். இது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பரை இந்த சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டர் பேப்பர் போட்டு வைக்கும் போது தான் நீங்கள் டீஃப்ரோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஸோ அதை லேயர் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிருக்கேன். ரொம்ப ஈஸி, பண்ணி பாருங்கள். நான் மெயின் வாயில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இழுத்துட்டே தான் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம் இருக்காது. அதனால் சப்பாத்தி ஒன்று ஒன்றா போட்டு செய்யும் போது தான் அது காயாமல் டக்கு டக்கு நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். அதுக்காக தான் இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பேப்பர் ஒவ்வொரு பீட்ஸாக்கு நடுவுலையும் ஒவ்வொரு பேப்பர் வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஜிப்லாக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தான் நம்ம ஹுபூஸும் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஆவகேடோஸ் எல்லாம் நம்ம வாங்கினோன்னா நிறையா சீக்கிரம் கெட்டு போயிடும். ஒரு நாள் 2 நாள் தான் ஆவகேடோஸ் நல்லா இருக்கும், இல்லைன்னா ஒன்று காயாக இருக்கும், இல்லைன்னா ஒன்று ரொம்ப பழுத்து போய் கெட்டு போயிடும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் ஸ்டேஜில் வந்து கட் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு மில்க் ஷேக் போடும் போதெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு என்ன சொல்கிறது மில்க் ஷேக் கிடைக்கும். காயாக இருந்துச்சுன்னா கசக்க ஆரம்பிச்சிடும், ரொம்ப கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணவே முடியாது. ஆவகேடோஸ் மட்டும் இல்லை, பெர்ரிஸ், ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரிஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி கிரேப்ஸு, போமோகிரானட் எதுவாக இருந்தாலும் ஓகே. இது மாதிரி கட் பண்ணி சாப் பண்ணி நல்ல ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் எடுத்துக்கலாம். ஈவன் நீங்கள் இதை வந்து மேங்கோ கூட செஞ்சுக்கலாம், நல்லாவே இருக்கும். இப்போது நான் எப்போவுமே ஆவகேடோஸ் மில்க் ஷேக் பண்ணும்போது பனானாவும் போட்டு தான் செய்வேன். ஸோ அதுக்காக வந்து நான் பனானாவே கட் பண்ணி ஃப்ரோஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஃப்ரோசன் பனானா போடும்போது மில்க் ஷேக் வந்து இன்னுமே யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஒரு நல்ல ஒரு டிப் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.